ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, லங்காவில் மட்டும் இல்லை மலேசியாவிலே லார்ஜஸ்ட் அக்வேரியம்னு சொல்லலாம், அதான் அண்டர் வாட்டர் வேர்ல்ட். இந்த அண்டர் வாட்டர் பார்த்தீங்கன்னா 6 ஏக்கர் நிலப்பரப்பளவில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோடு கட்டப்பட்டிருக்கு. நம்ம முடிஞ்சு போகிறப்போ அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வழியே தான் போகணும், அதாவது டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங் சென்டர். இந்த அக்வேரியம் பார்த்தீங்கன்னா 3 பாகமாக பிரிச்சிருக்கும். 1 ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், 2 டெம்பரட் ஏரியா பார்க்கலாம், 3 வந்து சப் அண்டார்டிக் பார்க்கலாம். இந்த அக்வேரியமில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 மெரின் ஸ்பீசிஸ் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷும் இங்கே பார்க்கலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் அரப்பயமா இங்கே இருக்குது, அதாவது அமேசோனியன் அரப்பயமா மீனுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் ஜயன்ட் ஸ்டிங்ரே பார்க்கலாம், பிங்குயின்ஸ் பார்க்கலாம், ஷார்க்ஸ் பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஒரு மீன் தொட்டி பக்கத்துலேயும் அந்த மீனுக்குள்ளே டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த மீனோட பேர், எங்கேருந்து வந்துச்சு, என்ன சாப்பிடும், எல்லாமே போட்டிருப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னாங் பீச் ரோட்டில் தான் இருக்குது அண்டர் வாட்டர் வேர்ல்ட். அண்டர் வாட்டர் வேர்ல்ட் பின்னாடி தான் உங்களுக்கு சென்னாங் பீச்சே இருக்கும். அண்டர் வாட்டர் வேர்ல்டுக்கு வந்தவங்க கண்டிப்பாக அந்த பீச்சுக்கு போவாங்க, சென்னாங் பீச்சுக்கு. சென்னாங் பீச்சோட வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கிறங்க. இந்த குட்டி குட்டி கண்ணாடி பெட்டியிலெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன ரெப்டைல்ஸை பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நிற்கும்போது உண்மையான ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் முதல்ல பார்த்தது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பார்த்தீங்க, இப்போ வந்து சப் அண்டார்டிக் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்குயின் ஆரியம் இருக்குது, சீல்ஸ் விளையாடுறதும் இங்கே பார்க்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், 2-3 சீல்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. சப் அண்டார்டிக் செக்ஷன் தான் உங்களுக்கு ரொம்ப அழகான செக்ஷன். இங்கே தான் ஆளுக்கு ஜாஸ்தியாக வந்து பார்ப்பாங்க. எப்போதுமே இந்த இடத்துல ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஒரு ஒரு இடத்துக்கும் ஃபீடிங் டைம் அவைலபிள், நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கவுண்டரில். ஃபீடிங் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஒரு ஃபிஷ்க்கு பெங்குயின்ஸுக்கு சாப்பாடு போடுறத நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்கலாம். ஓகே, வாங்க பெங்குயின் தேனல் பார்ப்போம். இந்த தேனலுக்குள்ளே போகையில் நம்ம அண்டர் வாட்டருக்குள்ளுக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம தலைக்கு மேலெல்லாம் பெங்குயின்ஸ் போவோம். இந்த பெங்குயின்ஸை பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் இங்கேயே நிற்கலாம். பெங்குயின்ஸோட சத்தம் ரொம்ப அழகாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம நடந்து போகிறப்போ அது நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். இது ஃபோட்டோ செக்ஷன், பனிப்பகுதியில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிங்குயின் ஃபீடிங் டைமா இல்லை மெடிக்கல் டைமான்னு தெரியல, ஒரு ஒரு பிங்குயினே செக் பண்ணி அனுப்புனாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சின்ன பிள்ளைங்கள்லாம் இங்கே வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல நின்று பார்த்துட்டே இருப்பாங்க, நகரவே மாட்டாங்க, எஸ்பெஷலி இந்த பிங்குயின்ஸை பார்த்தா. ஓகே, நம்ம இப்போ டெம்பரரி ஏரியாவுக்கு வந்துட்டோம். டெம்பரரி ஏரியா வந்து உங்களுக்கு பில்டிங் உள்ளுக்கு கிளாஸில் செஞ்சுருப்பாங்க. இந்த ஏரியாவில் குட்டி குட்டி அழகு மீன்கள், கிங் கிராப்ஸ், ஜெல்லி ஃபிஷ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கார்டன் ஈல்ஸ், சுறா மீன்கள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் இந்த அக்வேரியமுக்கு வர்றவங்க கண்காட்சிக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஜெனரல் நாலேஜையும் இங்கே வளர்த்துக்கலாம். அதாவது கடலில் வர்ற உயிரினத்தோட ஹேபிட்டாட்ஸ், ஃபுட்டு, அதோடய லைஃப் ஸ்பேனை பற்றி அழகாக ஒரு ஒரு இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, சுறா மீன் 8 to 10 வாரத்துக்கு சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழுமா. ஒரு ஒரு மீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த அண்டர் வாட்டர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க மனசை கவர்ற மாதிரி ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு மீனையும் அழகான முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எந்த இடத்த பார்த்தாலும் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம்.
ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்தில் 6 மில்லியன் லிட்டர் அண்டர் வாட்டர் டேர்னலுக்குள்ளே போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதே மாதிரி ரெண்டு மீன் இருக்கும், ரெண்டு மீனுமே எப்போதுமே சுற்றிகிட்டே இருக்கும். பட் இன்றைக்கி ஒரு மீன் தான் சுற்றிட்டுருக்கு, இன்னொரு மீன் இங்கே கீழே படுத்துருக்கு. ரொம்ப நேரமாக நானும் நின்று பார்த்தேன், ஆனால் அது நகரவே இல்லை. 6 மில்லியன் லிட்டர் வாட்டர் கொண்ட டேர்னல் சொன்னேன், அது இந்த டேர்னல் தான். இந்த அக்வேரியம்குள்ள டிக்கெட்டிங் பார்த்தீங்கன்னா 26-46 ரிங்கிட் வரைக்கும் வரும். ஆனால் லோக்கல்ஸ்க்கும் மலேசியனுக்கும் இங்கே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெம்பரட் ஏரியாவோட அக்வேரியம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பிரைட்டான இடத்துக்கு போகலாம். இந்த இடம் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மாராக இருக்கும், ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக செஞ்ச அருவி தான் இது, இருந்தாலும் இங்கே எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குளம் மாதிரி கட்டி விட்ருக்காங்க, அதுலக்கு குட்டி குட்டி மீன்லாம் நிற்கிது. எல்லா மீன்களுமே கையில் தொடுற தூரத்தில் தான் இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஃபிஷ் இருக்குது. இது ரொம்ப ரேரான ஸ்பீசிஸ், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே ஒரு மீன் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ரெண்டு சீக்கு கம்பர் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும், ஆனால் இதுக்கு நிறைய கால்கள் இருக்கும், ஆனால் கீழே இருக்கும் பார்க்க முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கலாம். பித்தன் ஸ்னேக் அண்ட் ஈகுவானா வச்சுருப்பாங்க. 10 ரிங்கிட் கொடுத்து நம்ம ஷோல்டரில் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம அக்வேரியம் எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் பியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங் சென்டர் இருக்குது. இங்கே லங்காவின் பேர் போட்ட பல வகையான பொருட்கள் இருக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாப் கொஞ்சம் பெருசு தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். பிராண்டடான எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே வாங்கலாம், குக்கிங் வேர்ஸும் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you on next video. Bye bye.